ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களோட ராஜ் பேசுகிறேன் இன்னைக்கு பக்தியுடன் ராஜ்ல ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களோட ராஜ் பேசுகிறேன் இன்னைக்கு பக்தியுடன் ராஜ்ல என்ன ஒரு பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீராத கஷ்டம் எனக்கு இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல நான் அதை விட்டு எப்படி வெளில வருதுன்னு தெரில அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஸோ தீராத கஷ்டத்தை தீர்க்கும் ஒரு சக்தி மிகுந்த எளிமையான பரிகாரம் தான் நான் சொல்ல போகிறேன் ரொம்ப பவர்ஃபுல் ரொம்ப சக்தியானது ஆனால் ரொம்ப ஈஸி டு ஃபாலோ டெஃபினட்டாக எளிமையான ஒரு விஷயம் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் இது வந்து காஞ்சி மகா பெரியவார்கால்லையா அவர் அருளியது நமக்காக அவர் சொல்லியிருக்காரு ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் எல்லாருமே இதனால கண்டிப்பாக பெனிஃபிட் அடையணும் என்ன அப்படின்னா ஜென்ரலாகவே எல்லாருமே என்ன சொல்லுங்க கேக்கனா இப்படி ஒரு தீராத கஷ்டம் எனக்கு போய் இப்படி ஒரு கஷ்டம் வருது அப்படின்ற தோணல் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ வீட்டில் தீராத கஷ்டம் இருந்தாலோ மனசில் ஏதாவது ஒரு பயம் என்னமோ நம்மளை வந்து மனசு போட்டு ரொம்ப குழப்பறது ஒரே பயமாக இருக்கே தொழிலில் எவ்வளோ நெருக்கடி இருக்கே வேலை பிரச்சனையாக இருக்கே எதோ யாரோ செய்வினை வச்சுட்டாங்களோ அந்த தோஷம் போல் இருக்கேன்னு நம்ம மனசு சொல்லின்றே இருக்கும் ஸோ அப்படி சொன்னாலும் சரி மனக்குழப்பங்கள் நிறைய நிறைந்திருந்தாலும் சரி அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது ஒரு சொல்யூஷன் இருக்குது அந்த சொல்யூஷன் தான் இப்போ சொல்ல போகிறேன் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க டெய்லி தினமும் நம்ம வந்து சாப்பாட்டுக்கு அரிசி எடுப்போம் இல்லையா சில பேர் வந்து அரிசி பானையில் போட்டு வச்சுருப்பீங்க டப்பா கண்டெய்னர்ஸ் அவங்கவுங்க ஒன்று நேரத்தில் ஸ்டோர் பண்ணுவீங்க ஸோ அந்த அரிசி பானையிலேருந்து டெய்லி சாதம் எடுப்போம் இல்லையா டெய்லி அரிசி எடுப்போம் இல்லையா நம்ம சாதம் வடிக்கிறதுக்காக ஒரு அழகு ரெண்டு அழகு அப்படி எடுக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்கிற அரிசியை தனியாக எடுத்துக்கோங்க எடுத்து முடிச்சுட்டு அதுலேருந்து ஒரு கைப்பிடி அரிசி நீங்கள் சாப்பாட்டுக்கு எடுக்கிற அரிசிலேருந்து ஒரு கைப்பிடி அரிசி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தனியாக வைங்க டெய்லி நீங்கள் எடுங்க உங்களுக்கு தேவையான அரிசி எடுத்துக்கோங்க சாப்பாடு வடிக்கிறதுக்கு அதுலேருந்து ஒரு கைப்பிடி அரிசியை மட்டும் எடுத்து தனியாக வச்சுண்டே வாங்க வச்சுண்டு வந்துட்டே இருக்கும் பொழுது இருபத்தி ஓரு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அன்றைய தினம் இருபத்தோராவது நாள்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு முடியறதை நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்க தனியா அந்த நாள் வந்து நீங்கள் தயிர் சாதம் செய்துங்க அதை தயிர் சாதம் செஞ்சுட்டு ஏதாவது ஒரு சிவாலயம் சிவன் கோவிலுக்கு நீங்கள் அதை வந்து தானம் பண்ணிடுங்க முன்னாடியே சிவன் கோவிலில் சொல்லுங்கள் நான் எடுத்து வந்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அங்கே வர பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிவிடுங்க தானம் செய்ய வேண்டும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி சாப்பாட்டுக்கு எடுக்கும் அந்த அரிசியும் போது ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து வச்சுடுங்க இருபத்தோரு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அதை தயிர் சாதமாக பண்ணிவிட்டும் ஒரு சிவன் கோவிலுக்கு ஏதாவது ஒரு சிவாலயத்திற்கு தானமாக அதை கொடுத்துடுங்க அப்புறம் பாருங்க அவங்க கஷ்டமெல்லாம் பஞ்சா பறந்துடும் இதை நாலு பேருக்கு நீங்க வந்து டெபினெட்டா சொல்லி அவங்க கஷ்டம் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அவங்களையும் அதை பண்ண சொல்லுங்க உங்களுக்கு புண்ணியமும் கிடைக்கும் நம்ம வந்து வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் பெனிஃபிட் ஆகட்டும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அவங்க இதே மாதிரி எல்லா வீடியோஸையும் அவங்களும் பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இமீடியட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் பாய் டாட்டா டேக் கேர்